அதாவது சமீப காலமாக தமிழ்நாடு தொழில் நவாத்தினுடைய மாநில பேச்சாளர்கள் மாநில நிர்வாகிகள் அவன் வந்து நான் இந்த ஜமாத் மட்டும்தான் நேரான வழியில இருக்குது, மத்த எல்லோரும் வந்து வழியாட்டில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா வந்து நீங்களே என்ன பண்றீங்க, பேச்சாளர் பின்பற்றுறீங்க, அவர்தான் பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, அதனால நீங்களே வழியாட்டில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மத்திய சொல்றாங்க. தௌஹீத் ஜமாத் தான் நேர் வழியில் இருக்குது, மற்றவங்கெல்லாம் தவறான வழியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தௌஹீத் ஜமாத்து தாயிகள்லாம் சொல்கிறாங்க. இது சரியா அப்படி சொல்லக்கூடியவங்க வந்து பிஜேயை தானே பின்பற்றுறாங்க, அது சரியான்னு ஒரு கருத்தை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் நல்லா விளங்கிக்கிறனே, தௌஹீத் ஜமாத்து தான் நேர் வழியில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, சொல்லத்தான் செய்கிறோம். ஏன் சொல்கிறோம் என்று கேட்டால், தௌஹீத் ஜமாத்து மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம்னு சொல்லுது. வேறு யாராவது சொன்னால் சொல்லுங்கள், அவங்களையும் நான் சேர்த்துக்கிறேன். வேறு யாராவது எந்த ஒரு இயக்கமாவது நாங்களும் இதை எப்படி சொல்லணே, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், அதை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை இப்படின்னு சொல்கிற யாராவது இருந்தால் காட்டுங்க. ஒருத்தர் இருந்தாருன்னா அவரையும் எங்களோட சேர்த்துக்கிடுவோம், ரெண்டு இயக்கம் இருந்தால் ரெண்டையும் சேர்த்துக்கிடுவோம். நாங்கள் என்ன எதன் அடிப்படையில் இதை சொல்கிறோம், தௌஹீத் ஜமாத்துங்கிற இங்கே உள்ள தலைவர்கள் நேர்வழியில் இருக்காங்கன்னு நாங்கள் சொல்லலை, அந்த பாலிசிக்கு தான் சொல்கிறோம். நாங்கள் எதுக்கு சொல்கிறோம், நாங்கள் வைத்திருக்கிற அந்த பாலிசி என்னென்னு கேட்டால், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழகத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குதா? இல்லவே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் இஜ்மாவு கியாசும்பாங்க, குர்ஆன் ஹதீஸ் சஹாபா அப்படின்ருவாங்க, குர்ஆன் ஹதீஸ் மதுஹபுன்றுவாங்க. அப்போ அல்லாஹ் ரசூலை தவிர மற்றவங்களுக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்வது இப்படி நேர்வழியாக இருக்கும். அல்லாஹ் ரசூல் வஹி மட்டும்தான் மார்க்கும், அதான் நேர்வழியாக இருக்கும். அல்லாட்டிருந்து வந்தது மட்டும்தான் நேர்வழியாக இருக்கும், அதை கொள்கையாக கூட ஒப்புக்கொள்ளாட்டி எப்படி நேர்வழியாக இருக்கும். நாங்கள் பின்பற்றுவதில் கொஞ்சம் கூட குறைய செய்யலாம்னு வைங்களேன், கொள்கையில் ஒத்துக்கணுமா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும்தான் மார்க்கம், மனிதனுடைய கற்பனையில் மார்க்கம் உண்டாக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு யாராவது இருந்து நாங்கள் அவங்கள புறக்கணிச்சுட்டு இப்படி சொன்னால் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் இதை சொல்லுங்கன்னு ஒரு இயக்கத்தில் கேட்குறோம், நீங்களும் தெளிவாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஜாக்கையே கட்டோம், ஜாக்கில் சொன்னோம், நீங்கள் நேர்வழியில் நாங்கள் ஒத்துக்கிறோம், டிக்ளேர் பண்ணுங்கள், குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், யாருடைய சொல்லும் சஹாபாக்கள் சொல் உள்பட யாருடைய சொல்லும் மார்க்கம் இல்லைன்னு சொல்லுங்கங்கிறோம், அது எப்படி சொல்லுவோங்கிறாங்க. அப்போ எப்படி நேர்வழி நாங்கள் சொல்லுவோம்? அப்போ நேர்வழின்னு சொல்வது எதற்காக சொல்கிறோம் என்றால், ஒரு கொள்கைக்காகத்தான் சொல்கிறோம், சரியா? அந்த கொள்கை நேர்வழி. இந்த தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர் நேர்வழி இல்லை, இதில் உள்ள தலைவர்களுக்காக இது நேர்வழியில் இருக்கவில்லை, இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் இது நேர்வழியில் இருக்கும். இதே தௌஹீத் ஜமாத்து அந்த ஜாக்கு மாறின மாதிரி நிலையை மாற்றிக்கிட்டார்கள்னு சொன்னால் இதுவும் வழிகேடு தான். தௌஹீத் ஜமாத்தில் பேரை கொண்டெல்லாம் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இதே தலைவர்கள் இருந்து குர்ஆன் ஹதீஸ் சஹாபி இஜ்மான்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாங்கன்னு வைங்க, இதுவும் கேடுகட்ட ஜமாத்து தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த ஜமாத்து நேர்வழியில் இருக்குது என்பதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறணும்னா, இந்த கொள்கை சரின்னு புரிஞ்சுக்கிறணும், பெருமைக்கு சொல்வதாக புரிஞ்சுக்கிறக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்ன்ற இந்த கொள்கை இருக்குல்ல, இதனால தான் நேர்வழின்னு நாங்கள் சொல்கிறோம், விலகி கொள்ளணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பிஜேயை தான் பின்பற்றுறாங்கங்கிறாங்க. அது வந்து வேணும்னு உதண்டாவாதத்துக்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஜமாத்தில் வந்து குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை நான் சொன்னால் கூட நீங்களே பின்பற்ற மாட்டீங்க. அப்போ எப்படி இந்த ஆலிம்கள் பின்பற்றுவாங்க? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் நானாக விட்டு அடிக்கிறேன்னு வைங்க, நீங்கள் கேட்டுக்கிருவீங்களா? பிஜே சொல்லிட்டாருன்னு நீங்களே கேட்க மாட்டீங்கள, பாமர மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களே, நீங்கள் கேட்க மாட்டீங்களே. அப்போ இந்த ஜமாத்தில் உள்ள தாயிகள் எப்படி கேட்பாங்க? நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை சொல்கிறோம், அது கரெக்டுன்னு பட்டு தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தெளிவாக நம்ம என்ன செய்கிறோம், டிக்ளேரும் பண்ணுறோம். குர்ஆன் ஹதீஸில் என்ன எடுத்து சொல்கிற விதங்களில் இப்போ என் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. என்ன காரணத்தினால தெரிஞ்சிருக்குன்னா, ரொம்ப காலமாக இருக்கிறதுனால எல்லா தாயிகளும் கொஞ்சம் எனக்கு பிந்தி தான் வந்திருப்பாங்க. இந்த தௌஹீத் ஜமாத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் 80லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஒரு ஆளாக இருந்து சொல்லி ஊரை விட்டுலாம் நீக்கி என்னை தனியாக எங்கள் ஊரில் நீக்கி வச்சுருந்தாங்க, யாரும் பேசக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்து அது மாதிரி ஒரு 4 வருஷம் ஊரில் யாரும் ஒரு மனிதனை ஒட்டுமொத்த ஊரே நீக்கி வச்சா எப்படி இருந்து பாருங்கள் அந்த காலத்தில். அந்த மாதிரியான ஒரு சமூக பகிஷ்கரிப்புக்கெல்லாம் உள்ளாகி ரொம்ப காலமாக இருந்த காரணத்தினால நம்ம நிறைய பேசியிருப்போம், நிறைய ஊர்களுக்கு போயிருப்போம், அதனால நம்ம பேரை கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சிருக்கே தவிர
மற்றபடி இங்கே எல்லாரும் யாருடைய கருத்து வசதி தாழ்த்தின் ஏதாவது இங்கே இருக்குதா? அது கிடையாது. அதனால் நாங்கள் மசோரா வைக்கக்கூடிய நேரத்தில் குரானேஸுக்கு மாத்தமாக ஒன்று சொன்னால் சட்டையை பிடிக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக இது இருக்கும். உங்களுக்கு தெரிந்து கொள்வதா, ஆதாரத்தில் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இதே குற்றச்சாட்டை தாமுமுகாவில் இருந்து பிரிஞ்சு வந்தோம்ல அப்போ அவங்க சொன்னாங்க, உண்மை பேசுவோம்னு ஒரு சிடியும் போட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து உண்மை மட்டும் சொல்வோம்னு நம்ம ஒரு சிடி போட்டோம். அதில் எம்ஐ சுலைமான் சொல்வார் என்னென்ன விஷயத்தில் எல்லாம் இன்னும் பிஜே ஒன்று சொன்னார் நாங்கள் மறுத்துருக்குறோம், நான் எதெல்லாம் கண்டிச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் அதை எப்படி டிஸ்கஷனில் வச்சுருக்குறோம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் மாற்றிருக்கிறோம்னு அவர் பேசுவார். அந்த உண்மை மட்டும் சொல்வோங்கிற சிடி இங்கே ஜமாத்து கிளையில் இருக்கு, வாங்கி பாருங்கள். அதனால் ஒரு காலத்திலையும் எந்த ஒரு எண்ணையோ வேறு யாரையோ பின்பற்றக்கூடிய ஜமாத்தாக இது இருக்கக்கூடாது, இது வரைக்கும் இருக்கவில்லை. அல்லாஹ்னார்னா யார் பேரில் வந்து இந்த மதுஹப இமாம்கள் அவங்களா உண்டாக்குனாங்க? நம்ம விழிப்பா இல்லாட்டி அல்லாஹ்னார்னா அப்படி நடந்துடலாம். இந்த மாதிரி கேள்விகள் மூலமாக நீங்கள் விழிப்பா இருக்கணும். இந்த கேள்விகள் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் ஆதாரத்தோடு சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுக்கிறணும். ஆதாரம் இல்லாமல் நாங்களாம் எங்களுக்கு தான் விருப்பம் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நிராகரிச்சிடணும், பின்பற்றக்கூடாது. அதைத்தான் உங்களுக்கு இந்த தௌஹீத் ஜமாத் சொல்லுது. அப்போ குர்ஆன் ஹதீஸை நீங்கள் பின்பற்றுங்க, தௌஹீத் ஜமாத் அறிஞர்களை பின்பற்றாது என்பதை நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம்.